ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி பாஸ்தா போட்டு எப்படி ஒரு டேஸ்டியான பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாகி உருகட்டும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 8 முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுப்படட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை டக்குன்னு வறுப்பட்டும். முந்திரையும் திராட்சையும் வறுப்பட்டோன்னே இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் பாஸ்தா போட்டிருக்கேன். பாஸ்தா போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வறுப்படணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்டுக்கு நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்தா போதும். 30 செகண்ட் கழித்து இதில் நம்ம பால் ஊற்றிக்க போகிறோம். நல்ல சூடாக கொதிக்கிற பாலை ஊற்றுங்க. அப்போ தான் பாஸ்தா நல்லா வேகும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த பால்லேயே பாஸ்தா நல்லா வெந்துடும். அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா பாஸ்தா அடியில் ஒட்டிக்கும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பாஸ்தா எடுத்து கையில் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வெந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது திருப்பி கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பாயசம் நல்லா சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும். அப்பப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி பாலில் தான் பாஸ்தாவை வேக விட்டுருக்கேன். வேணும்னா தண்ணியில் கூட பாஸ்தாவை வேக விட்டுட்டு வெந்தோனே பால் ஊற்றி பாயசம் பண்ணிக்கலாம். பால்லையே வேக விட்டால் நல்லா ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக பால் ஊற்றி வேக விட்டுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, சிட்டிக உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை. நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா சேர்ந்தாப்பில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. நான் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வறுத்த முந்திரி திராட்சை அதை போட்டுட்டு சேர்ந்தாப்பில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி திராட்சையை இறக்கிறதுக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஹோல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா 2% பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபேட் பால் யூஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட போட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் போடுறதா இருந்ததுன்னா சர்க்கரையை குறைச்சிக்கோங்க. இல்லை எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா பாலோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. இந்த பாஸ்தா பாயசத்துக்கு நான் இன்றைக்கி ஆல் பர்பஸ் ஃப்ளோர் பாஸ்தா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக கோதுமை பாஸ்தா கூட போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் மாறும். ஃப்ளேவர் இருக்கிற பாஸ்தா யூஸ் பண்ணாதீங்க, பாயசம் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா பாயசம் ரெடி, ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பாஸ்தா பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி TMF சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.